ஹலோ கார்த்திக்ஸ் ஜங்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரொம்ப ஹார்ட்டியான ஒரு விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். நம்ம வந்து சொந்தமா ஒரு கார் வாங்கியிருக்கோம். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டிராவல் வெஹிக்கிள் காரு, இது வந்து எல்லோ போர்டு காரு. இந்த டிராவல் பிசினஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நம்ம இந்த கார் வந்து வாங்கியிருக்கோம். லைக் ரொம்ப வருஷமா வந்து எனக்குள்ள வந்து ஒரு தாட், ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் வந்து எந்த பிசினஸ் பண்றது அப்படின்றத சூஸ் பண்றது, அண்ட் அதுல வந்து ஒரு சில முன்னனுபவம் இருக்கான்னு பாக்குறது, அதுல வந்து சக்சஸ் பண்ண முடியுமா, அதுல வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வரும், என்ன டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ ஒரு காசை வந்து ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கே வந்து 1008 பயம் வந்து வருது. அப்படி இருக்கும்போது இந்த பிசினஸ்ல வந்து ஏன் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணேன், இதுல வந்து ஏன் காசு இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கறத வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த வண்டியோட டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அந்த வண்டியோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் மட்டும் பாத்தீங்கன்னா வந்துட்டு 641,500 ஆகுது. அதே மாதிரி பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் 1 இயர்க்கு பிளஸ் 3 இயர் தேர்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா 31,685 ருபீஸ் ஆகுது. அதே மாதிரி லைஃப் டாக்ஸ் அண்ட் ரோட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 83,395 ஆகுது. அண்ட் சேஃப்டி டாக்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸ்மார்ட் கார்டு ஃபாஸ்டாக் பார்த்தீங்கன்னா 10,852 சொல்றாங்க. அண்ட் பேசிக் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11,500 போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து நெட் ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா 7,78,932 ருபீஸ் வந்து ஆன் ரோடு ஆச்சு இந்த வண்டி. பட் இதில் வந்து ஒரு சில டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்தாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட கைக்கு வந்து வண்டி வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு 750 அந்த ரேஞ்சில் வந்து சம்திங் வந்து நான் பே பண்ணேன், 750 அந்த ரேஞ்சில். ஸோ புக்கிங் பண்ணது பார்த்தீங்கன்னா கைஸ் நவம்பர் 2023 புக் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டேட் 2024 வேணும், அப்போ தான் வந்து கொஞ்சம் வேல்யூ இருக்கும் அப்படின்ட்டு 2024 ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணி அந்த டைமில் கரெக்டாக அந்த 2 மந்த்ஸ் வெயிட்டிங் பீரியடு நவம்பரில் புக் பண்ணி ஜான்ல எடுக்கிறதுக்கு. ஸோ இதை வந்து எப்படிலாம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றத வந்து நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூட போடுறேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வண்டியில் என்னெல்லாம் வருது, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு இந்த வண்டியில் அப்படின்றத வந்து நம்ம ஆல் டுகெதர் கம்ப்ளீட்டாக வாக் அரௌண்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறேன். சரியா, வாங்க பார்க்கலாம். வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வண்டிக்குள்ள நம்ம என்னெல்லாம் இருக்கு, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுதான் வந்து வண்டியோட இன்டீரியர் கைஸ். லைக் நீங்கள் சீட் கவர்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து 2 கலர் ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பிளாக் அண்டு இந்த பீச் மாதிரி, அண்ட் இன்னொன்று வந்து சாண்டல். சாண்டல் வந்து அலக்காயின் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து பிளாக் சூஸ் பண்ணேன். சீட் பெல்ட் வந்து வந்துடுது. அண்டு டிரைவர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீட் பெல்ட் அதெல்லாம் வந்துடும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் காமிச்சிடுறேன். இது வந்து பேசஞ்சரோட ஏர் பேக்கு. ஸோ இந்த பக்கம் டிரைவருக்கும் ஏர் பேக் இருக்குது. ஸோ டியூவல் ஏர் பேக்ஸ் வந்து வந்துடுது. இந்த கார் வந்து ஏசி தான், ஏசி கொடுத்துட்றாங்க டிஃபால்ட்டாக. ஏசி இருக்குது அண்ட் ஃபேன் இருக்குது. ஸோ ஹீட்டர் இந்த பக்கம் ஹீட்டர், இது ப்ளோவர்லாம் இருக்குது. டைரக்ஷன்ஸ்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் சார்ஜர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இது இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து நான் செப்பரேட்டாக போட்டேன். ஸோ 12 வோல்ட் சாக்கெட் வந்து வந்துடும். உங்களுக்கு ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. சார்ஜர் கீழே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஃபோனு, உங்கள் வாலெட்டு, பர்ஸ் ஏதாச்சும் வைக்கணும்னா வச்சுக்கலாம். என்னோட கூலர்ஸ் நான் வச்சுருப்பேன் எப்பவுமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோவ் பாக்ஸ் வந்துடும். ஸோ உங்களோட வண்டியோட புக்ஸு, பேப்பர் ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இங்கே டிரைவர் சீட் பக்கத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஒன்று கொடுத்துட்றாங்கங்க. அதே மாதிரி 4 டோரில் பார்த்தீங்கன்னா 4 வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து செப்பரேட்டாக கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அந்த தவிர நீங்கள் ஏதாச்சும் திங்ஸ் வைக்கிறனாலும் இங்கே வச்சுக்கலாம், பேப்பர் அந்த மாதிரி. வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி வந்து வந்தாப்புல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் 2 டோர் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க. அந்த பக்கமும் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ. இப்போ பின்னாடி பார்த்துடலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொட்டேட்டிங் டோர்ஸ் தான். உங்களுக்கு வந்து பவர் விண்டோ கொடுக்கல. நம்ம எக்ஸ்ட்ராவாக வேணும்னா வந்து பே பண்ணி போட்டுக்கலாம். பட் வந்து டிஃபால்ட்டாக வர மாடலில் உங்களுக்கு பவர் விண்டோ அப்படிங்கிறது கிடையாது பின்னாடி. ஓகேவா? இங்கேயும் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும். அண்ட் அதே மாதிரி யூஸ்வலாக வந்து பழைய வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் வந்து 2 பேருக்கு தான் வரும். பட் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வந்து சீட் பெல்ட் கம்பல்சரி. BS6 மாடல் அப்படிங்கிறதால குழந்தைங்களும் வந்து சீட் பெல்ட் போட்டுக்கணும். அப்படி போட்டுக்கலன்னா அலாரம் வந்து அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர். அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி பேசஞ்சர்ஸ் யாரெல்லாம் வந்து எதாவது வைக்கணும், திங்ஸ் எதாவது வைக்கணும், ஃபைல்ஸ் எதாவது வைக்கணும்னா கூட தாராளமாக இங்கே வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் டிக்கிலலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பூட் கைஸ். லைக் வந்து இது சிஎன்ஜி மாடல் அப்படிங்கிறதால உங்களுக்கு டிக்கியில் ஒரு பாதி ஸ்பேஸ் வந்து சிஎன்ஜிக்கே போயிடும். ஓகேவா? இல்லைன்னா பூட் வந்து நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து ஒரு பார்சல் ட்ரே. உங்களுக்கு ஒருவேளை பூட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா நீங்கள் இந்த பார்சல் ட்ரே எடுத்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இது வந்து 8 கிலோக்கான சிஎன்ஜி சிலிண்டர் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க.
போட்டிருக்கான் பாருங்க, மேனுஃபேக்சர்ட் பை எஃப்இ சிலிண்டர்ஸ் லிமிடெட் டிஸ்ட்ரிக்ட் ஹரியானாலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து இங்கே போட்டிருப்பான் பாருங்க. ஆக்சுவலாக இது ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருக்கான், பட் நான் இதோட ஆக்சுவலாக என்ன மேட்ரு நான் சொல்லிடுறேன். நல்ல ப்ரெஷரில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு 8 கிலோ வரைக்கும் இந்த வண்டியில் வந்து கேஸ் பிடிக்கும். ப்ரெஷர் கம்மியாக போட்டோம் அப்படின்னா ஒரு 7.5 கிலோ அந்த மாதிரி வந்து கேஸ் பிடிக்கும். ஸோ 8 கிலோ ஆவரேஜ் இந்த வண்டியோட கெப்பாசிட்டி அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். அண்ட் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் வரையும் போகும் மைலேஜ் சிட்டியில். ஹைவேஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகும். ஸோ 20 மேலே போகும்னு நினைக்கிறேன். அண்ட் டயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துட்டான். யூஸ்வலாக கீழே இருக்கும், பட் இந்த சிஎன்ஜி வண்டினால டயர் சைடில் கொடுத்துட்டான். இதை தவிர வேறு என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கேஷ், வண்டி வந்து ஏதாச்சும் பஞ்சர் ஆகுது, ஒரு ரோட்ல என்ன நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க, டயர் கியர் மாற்றுறீங்க அப்படின்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் டூல் கிட் கொடுத்துட்றாங்க. இது வந்து அந்த டயரை கழட்டுறதுக்கு கரெக்டாக வந்து இங்கே இதுக்காக இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கழட்டணும் அதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. டெயில் லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாதிரி நல்ல டிசைனில் கொடுத்துருப்பான். நல்லா லுக்காக இருக்கும் அது. வண்டியை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வண்டி உள்ளே வந்து உட்காந்துருக்கோம் கைஸ். ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ ஹெட்ரூம் நீங்கள் பார்க்கலாம், இந்தளவுக்கு வந்து ஹெட்டு கேப் இருக்குது. லெக்ரூம் கூட பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது எனக்கு ஃப்ரண்ட்டுக்கும் இதுக்கும். வண்டியில் வந்து ஏறுறவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது, பெருசாக இருக்குது வண்டி அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க. அந்த விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த வண்டி எடுக்கிறவங்களுக்கு. இந்த ஸ்பேஷியஸ்னாலேயோ என்ன தெரியல, இந்த வண்டி வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ ரோட்டில். கடந்த 1 இயரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டி தான் வந்து நிறைய, நீங்களே புக் பண்ணியிருந்தா கூட இந்த வண்டி தான் வந்து நிறைய வந்திருக்கும். ஸோ வாங்க இன்னும் இந்த வண்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேசஞ்சர் சீட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கொடுத்துட்றான். இது வந்து மேண்டேட்டரியாக வந்து வந்துடுது எல்லா வண்டியிலையும், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த எப்படி யூஸ் பண்ணுன்ற ப்ரொசீஜரையும் வந்து மேனுவலில் போட்டு கொடுத்துட்றோம். ஸோ எமர்ஜென்சி டைம்ஸில் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, அண்ட் ஒவ்வொரு டிரைவர்ஸும் வந்து இதை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரி, நம்ம டிரைவர் சீட்டுக்கில் பார்த்தீங்கன்னா ஜாக்கியை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டிக்கியில் வந்து ஸ்பேஸ் கம்மியாகிடுச்சு அப்படிங்கிறதால இந்த ஜாக்கியையும் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரையும் மட்டும் இந்த இடத்துல இன்டகிரேட் பண்ணிட்டாங்க ஸ்பேஸ் சேவிங்காக. ஸோ டிரைவர் சீட்ல வந்து உட்காந்து எப்படி இருக்கு ஒப்பீனியன்ஸ் அப்படிங்கறத சொல்லிடலாம் வாங்க. ஸோ ஹெட்ரூம் வந்து எப்படி இருக்கு பாருங்க, மேலே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்க. ஸோ நீங்க வந்து டாலா இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அந்த வண்டி தாராளமாக கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இதுதான் வந்து சென்டர் லாக்கு, அண்ட் இதுதான் வந்து அந்த லாக்குக்கான பட்டனு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணோம்னா இது லாக் ஆயிடும் பாருங்க. ஓகே, ஓப்பன் பண்ணோம்னா இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பட்டன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க ஏதாச்சும் வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி விட்டுறக்கூடாதுன்ட்டு விண்டோவோட லாக்கு. ஸோ இதை லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இறங்காது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்போ நான் இறக்குனாலும் கீழே இறங்காது, ஏன்னா லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டேன்னா தான் இங்கே உங்களுக்கு விண்டோ இறங்கும். ஸோ இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர் குழந்தைங்களோட சேஃப்டிக்காக. அண்ட் இந்த பிளேயர் வந்து அவங்க கொடுத்தாங்க கம்பெனியில் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. கம்பெனியில் வண்டி வாங்கும்போது என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன். பட் நான் அடிஷ்னலாக அக்சசரிஸ் வந்து என்னெல்லாம் போட்டேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டல, ஏன்னா அது ஒரு செப்பரேட் வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000-30,000 கிட்ட செலவு பண்ணி வந்து நான் வந்து அந்த அக்சசரிஸ்லாம் வந்து போட்டேன். ஜிபி ரோட்டில் போய் போட்டேன், மவுண்ட் ரோட்டில். ஸோ அதை நான் செப்பரேட் வீடியோவாக பண்ணுறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் அவங்களுக்கு காட்ட மாட்டேன் வாங்க. மிரர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோல்டபுள் மிரர், கையில் தான் ஃபோல்டு பண்ணும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் மிரர்ஸ் வந்து கொடுக்கல இந்த மாடலில் அப்படின்ட்டு. எந்த ஒரு டீ போர்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக, அண்ட் அதே மாதிரி ஒரு வேலை ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதால இந்த மாதிரி கொடுக்குறாங்களாம். ஏன்னா இது ஒரு மாதிரி அந்த எலக்ட்ரானிக் வச்சு கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்ன்றதால இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டனா வந்து கொடுத்துட்றாங்க கைஸ். உங்களுக்கு வந்து எஃப்எம் பிளேயர் இதில் வந்து செட்டுன்றது தனியாக வராது, அதான் நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த செட்டுன்றதெல்லாம் வராது காரில். ஓகேவா, இது வந்து நான் செப்பரேட்டாக போட்டது. நான் ஏன் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னா ஆக்சசரிஸ் கவர் எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ வந்து கவர் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் வந்து அதை பற்றிலாம் சொல்லலை. ஒரு ஃபுல் கண்டென்ட் வந்து இருக்குது, நான் அதெல்லாம் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ எஃப்எம் வந்து இல்லை, அந்த செட் இல்லாததால் உங்களுக்கு வந்து வெறும் ஆண்டனா மட்டும் கொடுத்துட்டான். நீங்கள் செட்டு போடும்போது உங்களுக்கு ஆண்டனா யூஸ் ஆகும்ட்டு நான் செட்டு போட்டேன். ஸோ வந்து ஆண்டனா வந்து யூஸ் ஆகிடுச்சு. 20,000 kilometers வந்து வண்டியில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6 months ஆச்சு கரெக்டாக வந்து வண்டி. மெயினாக லாங் தான் வந்து நிறைய போகும், அது நிறைய ஊருக்கு வந்து போயிட்டு வந்திருக்கு. ஒரு அண்ணன் வந்து ஓட்டுவார் எனக்காக. அவர் வந்து எப்போல்லாம் ஓட்டலையோ இப்போ வந்து அதை நான் வச்சுப்பேன். சாட்டர்டே சண்டேல மோஸ்ட்லி வந்து என்கிட்ட தான் இருக்கும். ஸோ நம்மளும் வந்து இதை வந்து கொண்டு போனாலும் நமக்கு வந்து இது வந்து காசு தான், அந்த மாதிரி ஒரு லக்ஷ்மி தான் அந்த வண்டி. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து நம்ம இந்த வண்டியை வாங்கினது.
இந்த வண்டியில் வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, ஆக்சுவலாக சீரியஸான விஷயங்களே வந்து இருக்குது. நான் அதையும் வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். உங்ககிட்ட வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் கொண்டு வந்து சொல்ல முடியுது, உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில விஷயங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், கார்த்திக் சைனிங் ஆஃப். சி ஆல் அனதர் கிரேட் வீடியோ. யூ ஆல் டேக் கேர். பை பை.